அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஊடகங்கள் பத்திரிகைகளை பாராட்டக்கூடிய ஒரு வரி உயர்வு எனக்கு தெரிஞ்சு சமீப கால அரசியல்ல இதுவரைக்கும் எந்த ஒரு வரி உயர்வோ இல்லை விலை உயர்வோ இதை வந்து ஊடகங்கள் பத்திரிகைகள் பாராட்டினதா எனக்கு நினைவுக்கு வரலங்க. அநேகமாக இது வந்து வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடும், முதல் முறையாக ஊடகங்கள் பாராட்டுவது அப்படின்றது. நம்ம சேனலோட கொள்கை ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம், நல்லது யார் செய்தாலும் அதை நம்ம பாராட்டுவோம், தப்புன்னு நமக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை சுட்டி காட்டுவோம். இதை வழக்கமாக உலகநாயகன் பாணியில் நான் சொல்லுவேன், ஆனால் கொஞ்ச நாளாக அவர் ஆளையே காணோம், பிக்பாஸ் முடிஞ்ச உடனே அவரும் எங்கேயாவது போயிட்டாரா என்னன்னு தெரியல, அதனால் நாமளும் அதை மறந்துட்டோம், வேறு எதுவும் காரணம் இல்லைங்க. சரி, இப்போது இந்த சொத்து வரி உயர்வு அது மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி 25%லிருந்து 150% வரை அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதில் பாருங்கள், அன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அவர் என்ன சொன்னார், மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி டேஷ் 31ஆம் தேதிக்குள்ளே இந்த வரி உயர்வெல்லாம் பண்ணணும், அப்படி இல்லாட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி மானியங்கள் இதெல்லாம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கிடைக்காது அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க, அதனால் வந்து நாங்கள் வரி உயர்த்த வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதே மாதிரி அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் அன்அஃபிஷியல் ஆதரவாளர்கள், இப்படி நிறைய பேர் ஊடகங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் என்ன கருத்து சொல்லிட்டு வந்தாங்கன்னா இதே தான், மத்திய அரசாங்கம் கண்டிஷன் போட்டாங்க அதனால தான் ஏத்த வேண்டியதாக போச்சு, இல்லாட்டா நாங்கள் ஏத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாருங்கள், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் இந்த சொத்து வரி உயர்வு பற்றி பேசும்போது என்ன பேசியிருக்கார், நிதி ஆதாரம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஆதாரம் பத்தாது, இந்த மாதிரி வருமானம் வந்தால் மட்டும்தான் அவங்க வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க முடியும், அதனால் மனசில்லாட்டாலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த விலை வரி உயர்வு கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு பேசியிருக்காருங்க. கட்சியோட அமைச்சரே வேற காரணத்தை சொல்லியிருந்தாலும் உண்மை நிலை என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு பாருங்க, இதுக்காக நம்ம அவர் பாராட்டியே ஆகணும். அதில் பாருங்கள், எதிர்கட்சிகள் தோழமை கட்சிகள் இவங்க எல்லாரும் இதை அரசியலாக்காமல் இது உள்ளாட்சி அமைப்புகள் ஒழுங்காக இயங்கணும் அப்படின்னா இந்த நிதி தேவை அப்படின்றதுனால இதை ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காருங்க. ஆனால் பாருங்கள், 2018 எடப்பாடியார் அவர்கள் இதே மாதிரி தான் வந்து வரி உயர்வு அப்படின்னாருங்க, ஆனால் அப்போ வந்து எதிர்த்து கோஷம் போட்டாங்க. சரி, அந்த ஆட்சிக்கட்டிலில் வந்து உட்காரும்போது தான் அது என்னது ரோஜா பூக்கள் நிறைந்த படுக்கை அல்ல முட்கள் நிறைந்த பாதை அப்படின்றது தெரியும் போல இருக்கு, அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை புரிந்து கொண்டு அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் பாருங்கள், கூடவே ஒன்று 2-3 விஷயம் சொல்லியிருக்காருங்க. ஒன்று வந்து ஊடகங்கள் பத்திரிகைகளே இதை நடவடிக்கையை பாராட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்லாம் கரெக்டு தான். அப்படி ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் பாராட்டு இருந்தாலுமே மக்கள் பாராட்டுவாங்களா? நீங்கள் என்ன ஒன்றா சொல்லுங்கள், வரி கட்டணும் அப்படின்னா சொல்லப்போனால் இந்த கீழ்மட்டத்தில் ஏழை எளியவர்கள் அது லோயர் மிடில் கிளாஸ் இவங்க கூட பெருசாக அப்ஜெக்ஷன் பண்ணுறது கிடையாதுங்க, இந்த பணம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வரி கட்டணும் அப்படின்னாலே என்ன எப்போ பார்த்தாலும் வரின்றாங்களே அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனா நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இப்போது 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு வீடோ வாங்கி வச்சுருப்பாங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி வரி இருக்கும்ல. எங்க 1.5 கோடி ரூபா ஒரு ஃப்ளாட் அப்படின்னா ஒரு 20,000-30,000 இப்படி வரி கட்டணும் அப்படின்னா இவ்வளோ கட்டணுமா? அந்த வீட்டுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தால் மெயின்டெனன்ஸ் அப்படின்னே வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் அதை விட கம்மியாக வரி கட்டணும் அப்படின்னா கூட என்ன இவ்வளோ வரி போடுறாங்களே இப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுங்க. இது வந்து மனுஷ இயல்பு, இதை ஒன்றும் மாற்ற முடியாது. முதல்ல இந்த மனப்பாங்கு மாறணும், எல்லாரும் வரி கட்டணும், அந்த வரி பணத்தை ஒழுங்காக செலவு செய்யணும். நான் பாட்டுக்கு ஸ்கார்பியோ கார் வாங்குகிறேன், பேனா பென்சில் வாங்குகிறேன், ஈவன் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதுசாக கட்டடம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறத கூட ஒரு 2 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கணுங்க. ஏன்னா பில்டிங்லாம் புதுசாக கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பார்க்குற ஜனங்க என்ன யோசிப்பாங்க பார்த்தீங்களா? எங்ககிட்டருந்து வரியை வாங்கிக்கின்னு இவங்க மட்டும் புதுசாக பில்டிங் கட்டிப்பாங்க, கார் வாங்கிப்பாங்க, இல்லை அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, இதுக்கு தான் நாங்கள் வரி கட்டுறதா, இப்படி தான் மக்கள் மனசில் வரும். அதனால் 2 வருஷத்துக்காவது அட்லீஸ்ட் அதையெல்லாம் நிறுத்தி வைக்கணும். வளர்ச்சி திட்டங்கள், ரோடு போடுறது, குடி தண்ணி வசதி, இந்த திடக்கழிவு மேலாண்மை, அப்புறம் அந்த குப்பைகளை அகற்றுவது, அந்த நீர்நிலைகளை
புனரமைப்பது இந்த மாதிரி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் மக்கள் வந்து சரிப்பா வரி வாங்கினாலும் அதை உருப்படியாக செய்கிறாங்க அப்படின்னு திருப்தி அடைவார்கள். இல்லைன்னா அது அதிருப்தி மட்டும் இல்லை பெரும் கோபமாக மாறும். அடுத்ததாக முதலமைச்சர் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு, அதுதாங்க எனக்கு சுத்தமாக புரியல. 83% மக்களை இது பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார், 75% பேர் சொந்த வீட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னாரு. அப்புறம் தான் ஒரு புள்ளி விவரம் பார்க்கும்போது பீகாரில் 96% பேர், அதுதான் இந்தியாவிலேயே டாப்பாக சொந்த வீட்டில் இருக்காங்களா. ஆனால் நம்ம பீகாரிகள்ன்றோம், அவங்க ஊரில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஏழை மாநிலம், இங்கெல்லாம் வேலைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சரி, அது என்னவோ கணக்கு இருந்துட்டு போட்டோம். 75% பேர் சொந்த வீடு வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போது அந்த சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சொத்து வரி வருமா வராதா, இதாங்க என் சந்தேகம். இல்லை 17% மக்கள் இருக்கிற வீடுகளுக்கு மட்டும்தான் சொத்து வரி உயர்வு அப்படின்னா இது எப்படி செலக்டிவா, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வரி உயர்வு வரப்போதா, அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா மாநகராட்சிகள் நகராட்சிகள் இந்த பகுதிகள்லாம் வரா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. எந்த அடிப்படையில் 83%னு சொன்னாருன்னு தெரியல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வரி உயர்வு பாதிக்குது பாதிக்கலை அப்படின்றது மக்கள் தான் சொல்லணுமே தவிர ஊடகங்களோ இல்லை ஆட்சியில் இருக்கவங்களோ இது பாதிக்காது அப்படின்னு சொல்கிறத மக்கள் எந்த விதத்திலையும் ஏற்றுக்க மாட்டாங்கோ. அடுத்தபடியாக இப்போ இந்த சொத்து வரி உயர்வு அப்படின்னும்போது ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் இப்போ பெருசாக பேசப்படுகிற விஷயம் பெட்ரோல் டீசல், இது வந்து 100 ரூபாயை தாண்டி போயின்னு இருக்குது, உக்ரைன் கிரைசிஸ் அப்படின்றாங்க. ஆனால் வந்து விலை குறையும் போது விலை குறைக்காமல் விட்டாங்க, இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே இன்னொரு பதிவில் பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு ஆங்கிளில் நம்ம இதை டீல் பண்ண போகிறோம். இதில் எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், டிஆர்எஸ் இந்த மாதிரி நிறைய கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரச்சனையை மறுபடியும் எழுப்புகிறார்கள். ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெகசஸ் அப்படின்றத வச்சுருந்தாங்க, காங்கிரஸும் அதை வச்சு தான் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்கள என்ன சொன்னாங்க, ஆமாம் வெஸ்ட் பெங்காலில் கூட சில வருஷங்களுக்கு முன்னாடி பெகசஸ்லேருந்து வந்து 25 கோடிக்கு வாங்கிக்கோங்கன்னு போலீஸில் கேட்டாங்க, நாங்கள் தான் வானான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு போகிற போகல சொல்லிட்டு போனாங்க. யாரும் அதை கண்டுகினதாகவே தெரியல. இது இந்த நீதிமன்றத்தில் விசாரணையெல்லாம் கூட வச்சாங்க, அப்போ கூட யாரும் போய் சொன்னதாக தெரியல. இப்போ திடீர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால தான் போல இருக்கு. இதெல்லாம் யாரும் நம்ப முடியாதுன்னு ஊடகங்களே இதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு கிடைச்சது வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. இதில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பொருளாதார மேதை ப. சிதம்பரம் அவர்கள் அவர் ஒரு கணக்கு கொடுத்துருக்காருங்க. அது என்னவோ இந்த 7-8 வருடங்களில் கிட்டத்தட்ட 26 லட்சம் கோடி இந்த வரியினால் பெட்ரோல் டீசல் இந்த பொருட்கள் மீதான வரியினால் மத்திய அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இதுக்கு வந்து பாஜக தரப்புலேருந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க, 26 லட்சம் கோடி கிடைக்காது, 22 லட்சம் கோடி தான் அப்படின்னு அவங்க ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடியோ என்னவோ அந்த கடன் பத்திரம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க, அதை திருப்பி கட்ட வேண்டிய கட்டாயம், அது வட்டி அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஆகிருக்குது அப்படின்றாங்க. அப்போ உடனே எதிர்த்தரப்புலேருந்து ஒரு கேள்வி, சரிங்க 3 லட்சம் கோடி அப்படின்னா கூட 22 லட்சம் கோடி நிறைய வித்தியாசம் இருக்குதே அப்படின்னு. அது என்னவோ தெரியலங்க, பாஜகவில் வந்து இந்த பல உண்மைகளை அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருக்காங்க, ரகசியமாக வெளில சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஓ, நம்ம சேனலில் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலையில் என்னென்ன அமௌண்ட்டு யாருக்கு போகிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாருங்க. அதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கு வந்து இந்த 22 இல்லை 26 வாடவர் இத்தனை லட்சம் கோடிகள் வந்து வரியினால் மட்டும் வருமானம் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் வந்திருக்குதா? இப்போது இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ், மத்திய வரிகள்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸு, அதுக்கப்புறமா இந்த செஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, அது 18 ரூபா 50 பைசா ஒரு லிட்டருக்கு ஃபிக்ஸடுங்க. அது இது இல்லாமல் அந்த சென்ட்ரல் எக்ஸைஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்டுடைய வாட், இதெல்லாம் சேர்ந்து தான் பெட்ரோல் விலை டீசல் விலை தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் பாருங்கள், இந்த 18 ரூபா 50 பைசா இது வந்து மத்திய அரசாங்கம் முழுமையாக எடுத்துக்கொள்கிறது. ஆனாலும் இந்த 16 ரூபா 50 பைசா வந்து ரோட் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, 2 ரூபா அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சர் செஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாலை வளர்ச்சி திட்டங்களுக்காக வாங்குறாங்க பாருங்கள், 16 ரூபா 50 பைசா. இந்த பணத்தை மற்ற ஸ்டேட்டுங்களோட தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு கூட 1 லட்சம் கோடி சாலை திட்டங்களுக்காக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த பெட்ரோல் டீசலில் பெட்ரோல் இந்த 16 ரூபா 50 பைசா செஸ்ன்னு வாங்குறாங்க இல்லையா, அதிலிருந்து கொடுக்கப்படும் பணம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த 2 ரூபா அக்ரிகல்ச்சர் செஸ் அப்படின்னு வாங்குறாங்க இல்லையா, அந்த பணம் எங்கே போகுது அப்படின்னா,
இந்த விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்ல டைரக்டா போடுறாங்கல்ல, அதுக்காகத்தான் இந்த 2 ரூபா செஸ். ஸோ இதுவும் மாநிலங்களுடன் தான் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அப்ப அந்த 18 ரூபா 50 பைசா வாங்கினாலும் அந்த தொகை மாநிலங்கள் வளர்ச்சிக்கு விவசாயிகள் நலனுக்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எத்துக்கணும் ஓடில்ல. சரி, அடுத்தது சென்ட்ரல் எக்ஸைஸ்னு வாங்குறாங்க இல்லையா, அந்த பணத்திலையும் பார்த்தீங்கன்னா 42%. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 100 கோடி வரியா போச்சுன்னா அதில் 42 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு டெவல்யூஷன் ஃபண்ட் அப்படின்னு திருப்பி கொடுத்து போடுறாங்கோ, மீதி பணம் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்திடம் நிற்கிறது. இப்போ இதில் இந்த வேட் எடுத்துக்கங்க, மாநில அரசாங்கங்கள் போடுகிற வேட். அப்போ இதையெல்லாம் கணக்கு பார்க்கும்போது 26 லட்சம் கோடி வரி அப்படின்னு வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட அதில் பாதிக்கு மேலான்னு கூட சொல்லலாம், டு பி ஆன் த சேஃப் சைட் பாதின்னு வச்சுக்கலாம், பாதி பணம் மாநிலங்களுக்குத்தான் வந்திருக்கிறது. இப்போ சொல்லுங்க, விலை ஏற்றினதுக்கு மத்திய அரசாங்கம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, பாதி பொறுப்பு மாநில அரசாங்கங்களுக்கு கிடையாதா? இந்த விளக்கத்தை பாஜகவில் அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கிறாங்க போலகுது. எல்லாம் அந்த வந்து 22 லட்சமா 26 லட்சமா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, மாநிலங்களுக்கு எவ்வளவு வந்தது அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு மேக்ரோ லெவலில் யாருமே சரியாக பேச மாட்டேன்றாங்க. சரி விடுங்க, அது சரியான நேரத்தில் அவங்க எடுத்து விடுவாங்க போல இருக்கு. பட் ஆல் சடன் இந்த பெட்ரோல் டீசல் இந்த 100 ரூபாய் தாண்டி போகிறது அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. சரி, மக்களும் எதிர்கட்சிகளும் கேட்கறதுல லாஜிக் இருக்க தான் செய்யுது. விலை குறையும் போது நீங்கள் குறைக்க மாட்டேன்றீங்களே, எத்தனை காலத்துக்கு தான் வந்து நீங்கள் இந்த 3 லட்சம் இப்படின்னே சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ என்ன பண்ணணும்? இந்த பாருங்கள், இந்த வந்து இத்தனை மாதமாக இலவச உணவு கொடுத்துருக்கோம்ல, அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இலவசமாக தடுப்பூசி போட்டிருக்கோம், இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் இந்த பணத்திலேருந்து தான் வருது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதுவரைக்கும் பாஜக மந்திரிகள் கிட்டேருந்து வந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. அண்ட் அகெயின் கம்மிங் பேக் டு கிரிக்கெட், அந்த ஃபஸ்ட் பேட்டிங் டீம் வந்து 199 199 கூட பெருசாக ஒன்று இருக்காதுங்க. 200 அப்படின்னு ஸ்கோர் வந்துருச்சுன்னா செகண்ட் பேட்டிங் டீம் வந்து அது ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியராக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 100 ரூபா அப்படின்றதும். ஸோ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணலாம், ஒரு 90 இல்லை 95 இப்படி ஒரு பேண்டுக்குள்ளேயே வந்து அந்த பெட்ரோல் டீசல் விலையை மெயின்டைன் பண்ணியிருக்கணுங்க. இதில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, ஏன்னா அந்த கச்சா எண்ணெய் ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 90 to 95 இந்த பேண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எப்பப்பெல்லாம் வந்து கச்சா எண்ணெய் விலை கொஞ்சம் ஏறுதோ அப்போ பார்த்தீங்கன்னா உடனே மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் எக்ஸைஸை குறைக்கலாம். இன்று 25 பைசா விலை குறைப்பு, 70 பைசா விலை குறைப்பு அப்படின் போது அப்போ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, பார்த்தியாப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த இதை தாண்ட விடாமல் அவங்க விலை குறைச்சினே இருக்காங்கோ, நீங்கள் ஒரே அடியாக 5 ரூபா 10 ரூபா குறைக்க வேணாங்க, 20 பைசா 30 பைசா இப்படி டெய்லி எப்படி ஏறுதோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை குறைச்சிட்டே வந்தீங்கன்னா பாருங்க, இது வந்து லாபத்தில் நஷ்டம் அவ்வளோதான். இப்படிலாம் பண்ணுறதுனால வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் அப்படியே நாளைக்கு நஷ்டத்தில் ஓடப்போகுது, மத்திய அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. அகைன் லாபத்தில் நஷ்டம் அவ்வளோதான். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓப்பனாக சொன்னார்ல, நிதி நிலைமை சரியில்லை, இது இருந்தால் தான் வளர்ச்சி திட்டம் பண்ண முடியும் சொன்னார்ல. அப்போ அதே மாதிரி மத்திய அரசாங்கத்திலையும் நிதியமைச்சர் வந்து ஆமாங்க, இந்த வருமானம் பல கோடி மக்கள்கிட்டேருந்து வாங்கி அதை பல கோடி மக்களுக்கு மறுபடியும் செய்கிறோம், இலவசமாக அரிசி கோதுமை கொடுக்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை இன்றைக்கி பாஜகவில் சுட்டி காமிச்சிருக்காங்க. தமிழக அரசு பட்ஜெட்டில் அந்த உணவுப் பொருள் வழங்கத்துறை அந்த இலவச அரிசி அதுக்கான மானியம் இருக்கு இல்லையா, அதில் 1995 கோடி குறைச்சி காமிச்சிருக்காங்களாம் பட்ஜெட்டில். ஏன்னா மத்திய அரசாங்கம் அந்த உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுக்கறது அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி இந்த இலவச உணவுப் பொருட்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் குத்துணுகிறோம், இந்த இலவசமாக தடுப்பூசி போட்டிருக்கோம் பாருங்கள், இதெல்லாம் இங்கேருந்து தான் இந்த பணம் வருது அப்படின்னு வெளிப்படையாக பேசணும். இதுதாங்க பாலிடிக்ஸ். நாங்கள் வந்து மக்களுக்காகத்தான் நாங்கள் இயங்குகிறோம், நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மட்டும் போதாது, என்ன செய்கிறோன்றதை சொல்லணும், அது மக்களை போய் சேர வேண்டும். இதுதான் அரசியல். அரசியல் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து கவர்னன்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.